வணக்கம் நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி. அதாவது பச்சரிசி இல்லை சாதம் வடித்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச தண்ணி. இது வந்து பனங்கல்கண்டு, பனங்கல்கண்டு. இது வந்து நெய். அதாவது நான் காலையில் வந்து நீங்கள் டீ காஃபி இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் ஏற்கனவே நான் கொஞ்சம் பனங்கல்கண்டை சேர்த்ததால் நிறம் வந்து கொஞ்சம் வேறு கலரில், வேறு நிறத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ உங்களுக்கு பனங்கல்கண்டு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நெய், விருப்பப்படுறவங்க நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வயிற்றுக்கான உபாதைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அதாவது 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பசு நெய்யை சேர்த்துக்கிட்டோம்னா குடல் வந்து சுத்தமாகும், குடலுக்கும் நல்லது. அந்த வழுக்கும் தன்மை, நம்ம சாப்பிடும்போது அந்த குடலோட கீழே வரைக்கும் போகிறதுக்கு நெய் வந்து, பசு நெய் மிகவும் நல்லது. நான் இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் சூடாக இருக்கும்போதே இதை வந்து சேர்த்துடணும். ஆறினதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது. நெய்யை எப்போவுமே உருக்கி சேர்த்துக்கணும். நான் இப்போ இது சூடாக இருக்கிறதால இதில் கலந்திருக்கேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி காலையில் ஆகாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது.